ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் சென்னை, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். யா சார், ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு போகாமே மும்பை இந்தியன்ஸ் வந்து அப்படின்னு எவனாவது உங்கள்கிட்ட வந்து சொன்னான்னா இங்கே அப்படியே ஆடு மண்டையை பெறும்னு சொல்லி சட்டையை பிடிச்சி அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டி அனுப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்களை முதலில் நம்ப வேண்டாம். இது நடக்காமல் போகிறதுக்கு காரணங்கள் என்ன, எதனால் இதை நம்ம இதை ஃபேக் நியூஸ்னு சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் சுற்றி நடந்துட்டுருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர்ஸ் படி சும்மா ஹை ஃப்ரம் பாலா. என்ன சொல்கிறாங்க எல்லாம், மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா கிளம்பிடுவாருங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவார்னா, ஓகே நான் வந்து திடீர்னு விளைவிக்கிறேன் அப்படின்னு இப்போ வந்து ஒரு வெளியே வந்து ட்ரேடிங் விண்டோவுக்கு வந்துடுவார். அப்புறம் ஆக்ஷனில் வந்து அவர் எடுப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மார்க்யூ பிளேயர்ஸ் அப்படின்றது, அந்த மார்க்யூ பிளேயர்ஸை வந்துட்டு முதல்ல நீங்கள் ஆக்ஷனில் இறக்கவே முடியாது, மினி ஆக்ஷனில், அது ஒன்று. ஸோ அவர் ஆக்ஷனுக்கு வந்து வாங்குறதுங்கிறது நடக்காது. ட்ரேடிங்கில் அவரை வாங்க முடியுமோ அப்படின்னா, ட்ரேடிங் விண்டோக்கான டைம் முடிஞ்சு போச்சு, டைம் போகை முகிதித்தோ, அது முடிஞ்சு போன டைமில் இவங்க வந்துட்டு இந்த ட்ரேடிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா நடக்காது, நை பையா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க திரும்ப. ஸோ ரோஹித் சர்மா பேரை வந்துட்டு ட்ரேடிங் விண்டோவில் இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, டைம் ஓவர். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் இருக்குங்க, ஆக்ஷனுக்கு அப்புறமாவே திடீர்னு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆமாடா, ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு ஐபிஎல்லே அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திடீர்னு 4 மேட்ச் முடிஞ்ச நிலமையில 5வது மேட்ச்லேருந்து மாற்றிக்கலாங்க, யாரை வேணால் எங்கே வேணாலும் தோனியை தூக்கி ஆர்சிபியில் கூட போடலாங்கன்னு எவனால் சொன்னான்னா என்னத்தை நம்ம சொல்ல. ஸோ அதனால் முதலில் ரோஹித் சர்மா அவர்கள் இந்த ட்ரேடிங் விண்டோவில் இதுக்கப்புறம் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று, அவருடைய அமௌண்ட்டுக்கு காசு போட்டு வாங்குற அளவுக்கு சிஎஸ்கேவுடைய பர்ஸ் வேல்யூ பத்தாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இத்தனை ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோங்க, இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்குங்க, இதை வச்சு நாங்கள் இத்தனை ஸ்லாட்டை ஃபில் பண்ணணுங்கிற பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டாப் ஆர்டரில் ஆல்ரெடி பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, அவங்களுடைய கேப்டன்சி மெட்டீரியல் ஒன்றே ஒன்று வேணுன்றதுக்காக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிற நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்துட்டு அவங்க எடுப்பாங்கன்னு யாருக்காவது தோணுதா, வெறும் கேப்டன்சிக்காக? அவர் நல்ல கேப்டன் தான், எல்லாம் கரெக்டு. பட் ஆனாலும் அவங்களுக்கு டாப் ஆர்டரில் விளையாடுறதுக்கு கெய்க்வாட் இருக்காரு, டெவான் கான்வே இருக்காரு, அப்புறம் மோயின் அலி இருக்காரு, சிவம் தூபாய் இருக்கிறாரு மிடில் ஆர்டரில், இதெல்லாம் ஆடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் இவங்க இப்போத்துக்கு அவங்களுடைய ஓப்பனிங் ஸ்லாட்டை பற்றிலாம் ரொம்ப யோசித்து இன்னொரு பிளேயராக முதல்ல வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப தெளிவான விஷயம். அதுவும் ரோஹித் சர்மாவை வந்து யாராவது இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு 15-17 கோடி போட்டு யாராவது இருக்க முடியுமா? முதல்ல இருக்கிற நிலைமையில் அந்த மொத்த காசையும் தூக்கி நான் அந்த ஒரு பிளேயர் மேலே இறக்கினா எங்கடா போவேன் நான் அப்படின்னு சிஎஸ்கே யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என கால்மையுடன் கேட்டுக்கொள்கிறது கலர் கண்ணாடி. இதே தொடர்ந்து இந்த ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ரூமர்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும், ஏங்க ஏபி டிவிலியர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டாருங்க, ஆர்சிபியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, தெரியுமா தெரியாதா, சின்னசாமி ஸ்டேடியமில் தான் அவர் இருக்கிறார். இப்போ தெரிஞ்சு போச்சு, ஏபி டிவிலியர்ஸ் இந்த வருஷம் வந்துட்டு திரும்ப வந்து அந்த டீமுக்கே விளையாட போகிறாருங்க அப்படின்றாங்க சில பேர். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டிவிலியர்ஸ் அவ்வளோதான் வந்தாச்சு, ஏபி டிவிலியர்ஸ் வந்துட்டு இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஏன் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லணும், நான் ஏன் வந்து இந்த டீமுக்கு ஒரு இதுவாக இருக்கணும், நான் வந்து டீம்லேயே இறங்கி விளையாட போகிறேன் அப்படின்னு அவரே அறிவிச்சிட்டாருன்னு வேறு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் எங்கே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த போன்ற ரூமர்களை நம்ப வேண்டாம். மகேந்திர சிங் தோனி அவர்களை பற்றி கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்துட்டு இந்த ஆக்ஷன் இந்த ஐபிஎலோட நான் விடை பெற போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் சிஎஸ்கேக்கும் இவங்களுக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த கடைசி வருஷம் தான் அவர் பாவம் சென்னையில் அவருடைய லாஸ்ட் மேட்ச் விளையாடுன்னு நினச்சாரு. பட் போகிற போக்க பார்த்தா ஐபிஎல் 2024 இந்தியாவில் நடக்காது போல இருக்குது, வேறு ஏதோ நாட்டில் தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக தோனி அவருடைய லாஸ்ட் சீசனை இந்தியாவில் விளையாடி சென்னையில் விளையாடிலாம் முடிக்க முடியாது. சாரி கைஸ், எல்லோரும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு கிளம்புறாரு. இப்படி என்னென்னமோ கிளப்பி விடுறாங்க. இந்த எந்த பொய்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வீடியோ பெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.